1.6 la second sum find the value of k for which the equations kx minus 2y plus z equal to 1 x minus 2ky plus z equal to minus 2 x minus 2y plus kz equal to 1 have no solution and unique solution infinitely many solution three equations kuduthirukanga and the equations la k oda values vandu find panna solranga endha maadhiri no solution adhaadu solution e illana appo k oda values enna irukum unique solution kedaikano appadina k ku vandu nama enna value kudutha unique solution kedaikum then infinitely many solution epa kedaikum k ku enna enna values kudutha infinitely many solution kedaikum appindradha nama ipo paaka porom seringla so nama kuduthiruka equations three equations kuduthirukanga அத வச்சு நாம என்ன பண்ணலாம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்றோம் ஓகேங்களா இது a பார் b சோ ஃபர்ஸ்ட் பாருங்க x க்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு k y க்கு முன்னாடி -2 z க்கு முன்னாடி 1 ஈக்குவலுக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா 1 இருக்காது தான் b மேட்ரிக்ஸ் அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா 1 அடுத்து பாருங்க x க்கு முன்னாடி 1 y க்கு முன்னாடி -2k z க்கு முன்னாடி 1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு -2 சோ -2 x க்கு முன்னாடி பாருங்க 1 இருக்கு கோஎஃபிஷியன்ட் y க்கு முன்னாடி -2 இருக்கு z க்கு முன்னாடி k தென் 1 ஓகேங்களா சோ நாம என்ன பண்ணியாச்சு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ நாம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் பாப்போம் கேன் இருக்கு கேன் இருந்தா நம்ம அதுக்கு கீழ இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாம் ஜீரோவா சேஞ்ச் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் 1 இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் இங்க பாருங்க ஆர் 2 லயும் 1 இருக்கு ஆர் 3 லயும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு சோ நம்ம எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் ஆர் 3 யும் ஆர் 1 உம் இன்டர் சேஞ்ச் பண்றோம் சோ அடுத்த ஸ்டெப் பாருங்க ஆர் 1 இன்டர் சேஞ்சிங் ஆர் 3 அதாவது ஆர் 1 வந்து ஆர் 3 ஆ சேஞ்ச் ஆக போகுது ஆர் 3 வந்து ஆர் 1 ஆ சேஞ்ச் ஆக போகுது ஓகே அதாவது இந்த 2 ஏரோ மார்க்ஸ் என்ன அப்படினா R1 R3 ஆ சேஞ்ச் பண்ணப் போறோம் R3 R1 ஆ சேஞ்ச் பண்ணப் போறோம் இந்த ஏரோ மார்க் வந்து கம்பல்சரி ரைட் பண்ணோம் ஏனா இந்த மேட்ரிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றத மென்ஷன் பண்றது தான் இந்த ஏரோ மார்க் நம்ம என்ன ஆபரேஷன் பண்றோம்ன்றத மென்ஷன் பண்றது தான் இந்த மேல R1 இன்டர்சேஞ்சிங் R3 அப்படினு ரைட் பண்றது ஓகேங்களா சோ இந்த ஏரோ மார்க் வந்து கம்பல்சரி போட்டே ஆகணும் போடாம இருந்தீங்கனா ராங் ஆயிடும் ஓகேங்களா அது மல்டிப்ளிகேஷன் மாதிரி சிம்பல் நமக்கு கிடைச்சிரும் அதனால என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஏரோ மார்க் கண்டிப்பா நோட்டேட் பண்ணனும் ஓகேமா அடுத்து பாருங்க என்ன செய்யலாம் பாருங்க 1 நம்ம வந்து 1 னு சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்யணும் இந்த 1 க்கு அந்த அந்த காலம்ல இருக்கிற ரிமைனிங் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து 0 வா நம்ம சேஞ்ச் பண்ணனும் அப்ப எப்ப 0 வா மாறும் பாருங்க டைரக்டா நம்ம r2 வை r2 - r1 பண்ணாலே என்ன ஆயிடும் 0 வா இந்த பிளேஸ் வந்து 0 வா சேஞ்ச் ஆயிடும் நெக்ஸ்ட் r3 இந்த k வை வந்து 0 வா சேஞ்ச் பண்ண என்ன பண்ணனும் r3 - kr1 பண்ணனும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஒரு k வால மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படி சொன்னா ஜீரோவா சேஞ்ச் ஆயிடும் ஓகேங்களா சோ இப்போ பாருங்க r2 tends to r2 - r1 r2 என்னவ மாத்த போறோம் நம்ம r2 - r1 பண்ணப் போறோம் r3-ஐ r3 - kr1 பண்ணப் போறோம் ஓகேங்களா சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸ் இல்ல அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் 1 - 2 k1 r2 மட்டும் சேஞ்ச் பண்றோம் 1 - 1 0 னு வந்துரும் மைனஸ் டூ கே ஆல்ரெடி இங்கே மைனஸ் டூ இருக்கு அப்போ ப்ளஸ் டூ அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஒன் இருக்கு ஒன் அப்போ மைனஸ் கே ஒன் மைனஸ் கே அப்படின்னு வந்துடும் மைனஸ் டூ இருக்கு மைனஸ் ஒன் பண்ணனா மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா அடுத்தீங்க பாருங்க கே கே இது வந்து கே ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கே மைனஸ் கே ஜீரோ அப்படின்னு வந்துடும் மைனஸ் டூ இது மைனஸ் டூ கே சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் டூ கே அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஒன் இது மைனஸ் கே ஆல்ரெடி ஒரு கே வால மல்டிப்ளை பண்ணும்போது இது கே ஸ்கொயர் இங்கே ஒரு கே இருக்கு ஸோ கே ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கே ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் ஸோ ஒன் மைனஸ் கே ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்து இங்கே ஒன் இன்ட்டு கே கே ஸோ ஒன் மைனஸ் கே அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஜீரோவாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அடுத்து செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் டூ கே ப்ளஸ் டூன்ற இந்த எலமெண்ட் இருக்கு ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாத்திரணும் ஸோ இப்போ டைரக்டா பாருங்க இங்கே ப்ளஸ் டூ கே இருக்கு இங்கே மைனஸ் டூ கே ஆட் பண்ணாலே என்னவாயிடும் இது ஜீரோ ஆயிடும் மைனஸ் டூ பிளஸ் டூ இது வந்து இந்த டேர்மே என்ன ஆயிடும்னா ஜீரோ மாறிடும் ஸோ அப்போ ஆர் த்ரீ என்ன செய்ய போறோம் ஆர் த்ரீ பிளஸ் ஆர் டூ பண்ணலாம் ஓகேங்களா ஆர் த்ரீ பிளஸ் ஆர் டூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் ஒன் மைனஸ் டூ கே ஒன் அதே மாதிரி ஆர் டூவும் சேஞ்சஸ் இல்லை ஜீரோ மைனஸ் டூ கே பிளஸ் டூ ஒன் மைனஸ் கே மைனஸ் த்ரீ ஓகேங்களா ஆர் த்ரீ மட்டும் தான் சேஞ்சஸ் ஜீரோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் ஜீரோவாக மாறிடும் இங்கே ஆட் பண்ணி பார்க்கலாம் ஒன் பிளஸ் ஒன் வந்து டூன்னு வந்துடும் இது மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் கே ஓகேங்களா அடுத்தீங்க பாருங்க ஒன் மைனஸ் கே இது மைனஸ் த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் மைனஸ் டூன்னு வந்துடும் ஸோ டோட்டலாக இங்கே பாருங்க இந்த இடம் என்ன மைனஸ் கே மைனஸ் டூ அப்படின்னு இருக்கும் காமனாக மைனஸை வெளியேறுனா கே பிளஸ் டூ இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம் இந்த
கேக்கு மைனஸ் இருக்கு 2 க்கு மைனஸ் சோ காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படினா என்ன எழுதிக்கலாம் k plus 2 அப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் இது சேஞ்ச் பண்றோம் இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம மாத்தி ரைட் பண்றோம் இப்போ பாருங்க r1-ஐ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படியே ரைட் பண்ணிட்டோம் r2-ஐயும் சேஞ்ச் பண்ணல அப்படியே ரைட் பண்ணிட்டோம் r3-ல மட்டும் பாருங்க 0 0 இது மைனஸ் k plus 2 தான் இந்த 2 மைனஸ் k ஸ்கொயர் மைனஸ் k அப்படின்றத என்ன பண்றோம்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம் ஃபேக்டரைஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணோம் மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் கே பிளஸ் டூ அப்படின்னு இருக்கு இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம் நம்ம காமனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ வரணும் ஆட் பண்ணால் என்ன வரணும் பாருங்கள் மைனஸ் கே வரணும் டூ இன்ட்டு ஒன் என்ன வரும் 2 into 1, 2, minus 2 வரும் minus k வரும் அப்போ minus 2, ஓகேங்களா சார் இது நம்ம எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணால் 2, 1 அப்படின்னு வரும் நமக்கு மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் டூ கே மை ப்ளஸ் கே ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா சார் இந்த மாதிரி இருக்கும் இதில் காமனாக நம்ம எதை வெளியெடுக்கலாம் பாருங்கள் ஒரு மைனஸ் கேவை வெளியெடுத்தோம் அப்படின்னா கே ப்ளஸ் டூ கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது கே ப்ளஸ் டூ இருக்குது ஸோ இதுலேருந்து கே ப்ளஸ் டூவை காமனாக வெளியேறுத்தனா கே ப்ளஸ் டூ ஒன் மைனஸ் கே அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும் ஒன் மைனஸ் கே இதை தான் ஃபேக்டரைஸ் பண்ணி இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணியாச்சு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ கண்டிஷன்ஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் கேக்கு என்னென்ன வேல்யூலாம் கொடுத்தா நோ சொல்யூஷன் இருக்கும் கேக்கு என்ன வேல்யூ கொடுத்தா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அந்த மாதிரி இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் எப்போ கிடைக்குன்றதை தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நோ சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் பாருங்கள் இஃப் கே ஈக்குவல் டு ஒன்று கேக்கு நான் ஒன்றுன்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன் இங்கே ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோவாக இது மாறிடும் ஜீரோ இன்ட்டு ஸோ எதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த டேர்ம் மட்டும் என்ன ஆகிடும் ஜீரோ மாறிடும் கே நாட் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஆனால் கே என்னவாக இருக்கக்கூடாது மைனஸ் டூவாக இருக்கக்கூடாது மைனஸ் டூவாக இருந்தால் இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன் கொடுக்கும்போது இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும் டோட்டலாக ஏன்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ இன்ட்டு கே ப்ளஸ் டூ ஜீரோவாக மாறிடும் ஆனால் அப்போ என்ன கொடுத்துடக்கூடாது கேக்கு மைனஸ் டூ கொடுத்துடக்கூடாது அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் 4 இருக்கும் தென் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் 1 இருக்கும் அப்போ நாட் ஈக்குவல் டு வந்துருச்சுனாவே நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நோ சொல்யூஷன் சொல்லிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் யூனிக் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் தென் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்ன்றத பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2 ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து 3 ரேங்க் ஆஃப் ஏவும் சரி ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வருது ஸோ சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனே இருக்காது இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் பாருங்கள் இதான் நமக்கு கிடச்சிருக்க அந்த நமக்கு வந்து ரோ எக்லன் ஃபார்ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு மைனஸ் டூவும் கொடுக்கலனா இந்த டேர்ம் ஜீரோ ஆகாது அதே மாதிரி கேக்கு ஒன் நாட் ஈக்குவல் டு ஒன்னு சொன்னாலும் சரி இந்த டேர்ம் ஜீரோ ஆகாது ஸோ டூ டேர்ம்ஸும் ஜீரோ ஆகலைன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் சரி ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் என்னன்னு கிடைக்கும் ரேங்க் 3 கிடைக்கும் ஓகேங்களா டோட்டலாக 3 கிடைக்கும் போது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸே கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம் நமக்கு 3 அன்னோன்ஸ் இருந்தால் நமக்கு வந்து ரேங்க்கும் 3 கிடைச்சா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் ஸோ இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் பாருங்க நம்ம கே ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு கொடுத்துட்டோம் வைங்களா இந்த டேர்ம் ஜீரோவாக மாறிடும் ஏன்னா இங்கே ப்ளஸ் டூ இருக்குது கேக்கு மைனஸ் டூ கொடுத்தும்போது ஜீரோ இன்ட்டு சம் எதுக்கு மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோவாக மாறிடும் இங்கே ப்ளஸ் டூ இருக்குது ஸோ மைனஸ் டூக்கு கேன்னு கொடுத்தோன்னா இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோவாக மாறிடும் ஸோ டோட்டலாக ரேங்க் வந்து பார்த்தோன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் டூன்னு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட குறைவாக இருக்குது அப்போ என்னன்னு சொல்லிடலாம் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா